பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இதமுடன் வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. புத பகவானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 45 96 55. வணக்கம் சார். வணக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், பொதுவாக பெரியவங்க சொல்வாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க. இரண்டுமே ரொம்ப பெரிய விஷயம் சார். எங்களுக்கு அற்புதமான நல்ல செல்வ வளம் கொடுக்கக்கூடிய 16 பேரும் தந்தரணும் வீடு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? அதாவதுமா ஒரு ஜாதகத்தில் மண்வளம், அதாவது மண்வளம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நிலமகனுக்கு சொந்தக்காரன், அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கோலோச்சி பிறக்கும் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அது மட்டும் நன்றாக அமைந்து விட்டால் மட்டும் போதாதம்மா. அந்த ஜாதகத்தில் ஒரு உதாரணத்திற்கு நாம் தனுசு லக்னத்தை முன்வைக்கலாம். இந்த தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதியே உயிருக்குண்டான ஜீவனாதிபதி, லக்னாதிபதியே உயிருக்குண்டான அந்த ஜீவன் ஆன்மா உண்டானவனே இந்த குருதான். அவனே நாலாம் இடம் என்று சுகத்தை லயக்கக்கூடிய சுகஸ்தானம் வீடு மனை வாகன யோகத்திற்கு சொந்தக்காரனாகவும் இந்த ஸ்தானத்திற்கு லக்னாதிபதி ஒரு கேந்திராதிபதியாக மீனமனையாக வரும். அந்த மீனமனை ஸ்தானத்திற்கு நாலாம் இடத்திற்கு யோகம் அளிக்கக்கூடிய உன்னதமான பிளானெட் யாருன்னு கேட்டால் சந்திரனை சொல்லலாம். அதற்கு அடுத்தது வந்து 9-10 என்று சொல்லக்கூடிய 2-9 என்று சொல்லக்கூடிய தனபாக்கியாதிபதியாகவும் இந்த செவ்வாய் சொல்லலாம். இந்த மூன்று கோள்களுடைய சங்கமும் நான்காம் பாவத்தில், அதாவது மீன ராசியாக சந்திரன் அமர்ந்து அதனோடு இந்த பொன்னமனும் கூடி இன்னொரு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நிலமகன் பஞ்சம விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த செவ்வாய் அதே நாலாம் பாவத்தில் வீற்றிருந்து சிறப்பாக அமைய பெற்றவர்களுக்கு நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல மனை வாய்க்கிறத நிறைய பேர் ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக பார்க்கலாம். அதே போன்று இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதை சொன்னோம். அதே போன்று தீமை பயக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்றா, இதே தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குருவோட இந்த லக்னத்திற்கு பாவி என்று சொல்லக்கூடிய நாலாம் பாவத்திற்கு திருதிய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த சுக்கராச்சாரியார். லக்னத்திற்கு 6 கூடிய சத்ரு ரோக மாரக லாபாதிபதியாக வருவார். இந்த குரு சுக்கரன் அசர குருவும் தேவகுருவும் மிங்கிள் ஆகி அதனோடு சூரியனும் சனியும் மிங்கிள் ஆயிட்டாவே இவர்களுக்கு எத்தனை வீடுகள் கட்டினாலும் இவர்கள் அந்த வீட்டில் குடிபோக முடியாது. அப்படி அமைந்தால் நல்ல வீடுகள் அமையாது. ஒரு பெண்மணி அவர்கள் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் பாருங்களேன் வீடு கட்டலாம் என்று அவர்களுக்கு யோசனை. பல வீடுகள் கட்டி கட்டி மீண்டும் மீண்டும் வாடகைக்குத்தான் அவர் விடுகிறார்கள். இவர்கள் அவர்கள் சொந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அமைப்பே இல்லைம்மா. கிட்டத்தட்ட ஒரு வீடல்ல, ரெண்டு வீடல்ல, மூன்று வீடல்ல, நான்கு வீடல்ல, 22 வீடு இருக்கிறது. 22 வீடுகள் அவர்களுக்கு அமைந்தும் அவர்கள் இருப்பது வாடகை வீட்டில். எப்படி பாருங்கள், ஊருக்கு ஊர் வீடு கட்டுவாங்க, அந்த வீட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம் உங்கள் கனவுக்கு. இல்லைன்னா இவங்க வந்து தனியார் நிர்வாகம் பண்ணுறாங்க ஒரு தொழில், இதில் இருந்து ஏதாவது அங்கே ஒரு பில்டிங் கட்டலாம். ஏன்னா எந்த வீட்டில் போனாலும் அவர்களுக்கு இருக்க முடியாத ஒரு சூழல் ஒன்று, அமோனிசியமான சக்தி அவர்கள் ஆட்கொள்கிறது ரெண்டு, ஏதாவது ஒரு இடர்பாடுகள் துன்பங்கள் அவருக்காக. ஆனால் 22 வீடுகள் கட்டியும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி எனக்கு சொந்த இல்லத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களையும் நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கரன், அது மட்டும் அல்லாமல் சூரியனும் மிங்கிள் ஆகி சனியுடைய பார்வை டச்சோ இவங்களுக்கு கிடைச்சிட்டாவே இவர்கள் எத்தனை வீடுகள் கட்டினாலும் இவர்கள் அந்த வீட்டில் குடிபுகுந்து நிம்மதியாக வாழ்வதில்லை, அனுபவ ரீதியாக பார்க்க முடியும். நிச்சயமா சார், நிறைய பேருக்கு இது இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் வந்தாக்க கணவன் மனைவி ரொம்பவே நல்லா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை, ஒரு பிரளயமே வெடிக்கும் சார். இல்லைன்னா திடீர்னு யாரோ சிரிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு உருவம் கூட இருக்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்ய ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் எதனால ஏற்படுது சார்? இதுலேருந்து எப்படி நாங்கள் வெளியில் வரலாம்? அதாவது இதிலிருந்து வெளியில் வரணுன்னாலும் அதுக்கும் அங்கே விதிப்பயன் அங்கே எழுதப்பட்டிருக்குமா. அமோனிசியமான சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வீடு பாருங்கள், மிதுன லக்னத்தை முன்வைக்கலாம். மிதுன லக்னத்திற்கு நாலாம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டால் இந்த புதன். இந்த புதன் செவ்வாய் மிங்கிள் ஆகி
ரெண்டாவது லக்னத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ராகுக்கும் அங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கே பரிபூர்ணமாக அங்கே இருக்கும். லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது புதன் வந்து 12 இருக்கிறாரம்மா, அதனோட செவ்வாய் மிங்கிள் ஆகி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் அந்த புதன் டச்சில் இருக்கிறாரு. லக்னத்தில் ராகு, ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாருங்கள், அங்கே ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம், அது மிதுன ராசி, திருவாதிரத்தில் 4 பாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ லக்னத்தில் ராகு, இந்த 3 இடம்தான் இந்த திரேகஸ்தானம் போகஸ்தானம்னா, அதாவது இந்த 3 இடத்துல தான் அதாவது இருளண்டிய ஒரு ஆன்மா வந்து குடிபுகணும் அப்படின்னு கேட்டால் அந்த 3 இடம் ஒத்துழைக்காமல் ராகு மட்டும் அந்த செயல்பாட்டை நடத்திட முடியாது. அப்போ 3 குடைவன் யாருன்னு கேட்டால் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு சூரியன், அவர் சித்திரை வைகாசி ஆணி மாதம் பிறந்த ஒரு பெண்மணி. அப்போ எங்கே இருக்கும் சூரியன்னா லக்னத்தில் இருக்கும். அப்போ லக்னாதி லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு நிழல் கிரகம், ஒரு சாயா கிரகம், அதாவது சூரியன் தேக போகத்துக்கு உண்டாவன், அந்த இருளண்டி அந்த திரேகாதிபதி அந்த சூரியன் ராகு மிங்கிளாகி அந்த சூரியனும் பாருங்கள் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பவனியந்தா, நிச்சயமாக அமோனேசிய சக்திகள் இவர்களுடைய உடம்புல குடிகொள்ளும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த லக்னத்திற்கு சுகாதிபதி என்பவன் புதன், அந்த புதன் லக்னத்திற்கு 12. இந்த சுகத்திற்கு திருதிய அஷ்டமாதிபதி பாவியாக யார் வருவான்னா இந்த செவ்வா. லக்னத்திற்கும் 6 கூடிய சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வருவார். 11 கூடிய மாரகாதிபதி லாபாதிபதி அந்த செவ்வாய். இந்த புதன் செவ்வாய் கூடும்போது டிப்ரெஷன், மனக்குழப்பத்தை கொடுக்கணுன்றது விதிப்பயன். ஏன்னா செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரத்தில், புதனும் செவ்வாய் நட்சத்திரம், லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த தேக சுகம்னு சொன்ன இல்லையா, சுகன்றது 4 இடம்மா. அதே போல் இந்த தேகம் வந்து உடம்பு வந்து நன்மை அடையக்கூடியதா தீமை அடையக்கூடியதான்னா இந்த சூரியன். இந்த சூரியனோட ராகு கூடும்போது நிழல் கிரகம், இந்த பேய் பிசாசுக்கு உண்டானவன் யாருன்னா ராகு தான். இந்த பிசாசு அமோனேசியமான சக்தியை உருவாக்கக்கூடிய அம்சம் ராகுனுடைய தயவு இல்லாமல் இந்த உடம்புல ஊடுருவுற 1 பேய் அல்ல 2 அல்ல 3 பேய்கள் கூடிய அந்த பெண்மணிக்கு ஆங்கில புலமைங்கிறது என்னன்னே தெரியாதம்மா. படிப்புங்கிறது ஏட்டுச்சுரக்காய் மட்டும்தான், அதாவது ஏட்டுச்சுரக்காய் சமையலுக்கு ஆகாதவங்களா, அதாவது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி தான். கிட்டத்தட்ட 4வது 5வது படிப்பு அதுக்கு மேலே தாண்டலை. அந்த பெண் ஆங்கில புலமையோடு பேசுகிறாள். அந்த பேய் அமோனிஷ சக்தி இப்போ சொன்ன சிகரெட் குடிக்கிறது, அந்த ஆக்டிவிட்டி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, எல்லா அமைப்பிலும் போதை வசதிகளை உண்டுன்னு ஆங்கில புலமை எப்படி பேசுறது இந்த பெண், சம்மந்தமே இல்லாத பார்த்தீங்களா அந்த அமோனேசிஸ் எல்லாருக்கும். இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், நான் அணுகுமுறைகள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். இந்த பேய் பிசாசெல்லாம் எதனால் உள்ள கொடுக்கிறது, அதே மாதிரி 4 இடத்துல ஏன் இந்த மாதிரி சோகங்கள், திடீர்னு சப்தங்கள், நிசாப்தமான ஒரு அமைப்பு ஏற்படுறது, எல்லாத்துக்குமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சார், இப்போ ஜாதகப்படி வந்து அமானுஷ்யம் தாக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்குன்னே வச்சுப்போமே, நாங்கள் என்ன பண்ணுறோம், உஷாராக பூமிக்கு பூஜை பண்ணுறோம், பயங்கர ப்ரொடெக்ஷன், சாமி சிலையெல்லாம் கொண்டு அங்கே விக்கிரகம்லாம் பிரதிஷ்டை பண்ணுறோம், வீடு கட்டும்போது நிலையில நவரத்தனம் போடுறோம், ஒரு பெரிய பூஷ்ணிக்கா திஷ்டி பொம்மை எலுமிச்சப்பழம் இது எல்லாத்தையும் கொண்டு கட்டி பயங்கர ப்ரொடெக்டிவாக எங்கள் வீடை வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க ஜாதகத்தின் குறையை இது நிவர்த்தி செய்யுமா? நிச்சயமாக நிவர்த்தி செய்யாதம்மா. அந்த மாதிரி நபர்கள் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாதும்மா. ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே என்ன தான் பூமி பூஜை பண்ணி நீங்கள் சொல்கிற நவரத்தனக்கல்ல உள்ளே பதிச்சு ரட்சை கட்டி மந்திர உச்சராடங்கள் சொல்லி இந்த பூச்சினிக்காயெல்லாம் தூக்கினா அந்த பேய் அந்த உள்ளே வரணுன்னு பூச்சிக்காது மந்திர ரட்சையாது எல்லாத்தையும் தாண்டிட்டு உள்ளே வந்துடும். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மகர லக்னத்தில் ஒருவர் பிறந்து மகர லக்னத்திற்கு 4 இடம்தாம்மா வீடு மனை வாகனஸ்தானம். இந்த மகர லக்னக்காரர்களுக்கு 4 இடம்னா மேஷம். மேஷ மனைக்கு அந்த செவ்வாய் வந்து மேஷத்திற்கு அஷ்டமாதிபதியாகவே பாவியாக வருவார். 4 இடத்திற்கு 8 என்ற ஆதிபத்தியமும் சுகாதிபத்தியும் வாய்த்தவர். லக்னத்திற்கு சுக பாதக லாபாதிபதியாக வருவார். அந்த 4 இடம் மேஷ மனைக்கு மாரகாதிபதி யாருன்னா, மேஷன்றது என்ன ராசி அப்படின்னு கேட்டால் சரராசின்னு பேர். சரத்திற்கு 2 இடமும் 7 இடமும் மாரகஸ்தானங்கள். அந்த மாரகாதிபதி யாருன்னு கேட்டால் இந்த சுக்கரன் தான் வருவார். லக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ஜீவனாதிபதி, ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன், யோகத்தை வாரி வழங்கி தித்திக்கக்கூடிய யாருன்னா சுக்கரன் தான். ஆனால் லக்னத்தை மட்டும் கை வச்சு பேசி இவன் லக்னங்கிற உயிர் சனத்துக்கு வேணால் சுபிச்சன்னு வச்சுக்கலாமே ஒழிய, 4 இடன்றதான் ஒரு மனிதனுடைய வாகனம், இடம், வீடு, எல்லாத்துக்குமே. ஒரு மனிதனுடைய கல்வி ஸ்தானம், தாயாருடைய அம்சத்தை பெற வேண்டிய ஸ்தானம், சுகஸ்தானம், சுகத்தை லயக்கக்கூடியது. அந்த 4 இடத்தை கை வைக்கும்போது 2 மாரகாதிபதியாக யாருன்னா மகாபாவியாக சுக்கரன் வந்துடுவார்.
அந்த சுக்கரனோட அந்த புதன் டச் ஆகி ராகுவோ அல்லது கேதுவோ சங்கமித்தா இவன் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 500 வீடு கட்டினாலும் சரி அவனுக்கு அந்த வீடுங்கிற அம்சமே கிடையவே கிடையாது. 500 வீடு இல்லை 500 கார் வச்சுருந்தாலும் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, இல்லைனா எட்டாக்கனியாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அமோனிஷியமான சக்தியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடில் தான் குடிக்கொள்ளும், இவன் உடம்புல குடிக்கொள்ளாது. திரேகத்தில் உடம்புல பேய் பிசாசு நம்மளை ஆட்டி படைக்கணும்னா அதுக்கு 3ஆம் இடம் தொடர்பு கொண்டிருந்து ராகு கேதுனுடைய அமைப்பை பெற்று அந்த 3ஆம் இடத்துக்கு மாரகமோ அல்லது 6, 8, 12 குற்றவியல் ஸ்தானம் இருந்தால் அந்த தேகத்தில் குடிகொள்ளும். பேய் பக்கத்திலேயே வாசம் பண்ணுவாம்மா, ஆனால் பேய் நாடவே நாடாது இவர்களை எல்லாம். அந்த பேய் இவனை பார்த்து ஓடும், ஏன்னா பேய் மிரண்டு ஓடும், பக்கத்து நிற்கும், ஐயோ துஷ்டனை கண்டு தூர வளகடான்ற மாதிரி இவனுக்கு அந்த உள்ளம்புல வந்து போகவே போகாது. அந்த 4வது இடத்துல மட்டும்தான் அந்த வீடு, இவன் வீடு இருக்கிற இடத்துல அது வாசம் செய்யும், பக்கத்திலே வரும், காற்று கேட்கணும், இவன் பயப்படவே மாட்டாங்க. அடவையப்பா அது பாட்டுக்கு வருதப்பா அது பாட்டுக்கு போகுதப்பா. யாரோ ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் விருந்தாளி வந்து தங்குவான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த 3ஆம் இடம் டச் இல்லைன்னா அவன் வீட்டில் வந்து தங்கவே முடியாது, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேய்கள் சாடும். இதையும் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தவன். ஒரு வீட்டில் பாருங்கள் அமோனிசிம சக்தி இருக்குதுன்னு சொல்லும், ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய்ப்பேய் கூட தெரியும், அந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாத்துக்கும் தெரியும், ஊன் ஓலையிடும். ஆனால் அந்த வீட்டில் ஒரு தாய் தகப்பன் வாழ்கிறாங்க, 2 குழந்தைகள் நல்லா வாழ்கிறாங்க, அந்த வீட்டில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ஒன்று போய் படுக்கிறான், ஒரு ரிலேட்டிவாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ படிக்கிறான்னா அவனை அந்த போய் உருட்டும் மிரட்டனா அவனுக்கு அந்த 3வது இடம் மைனஸ் பாயிண்ட்டில் இருந்தால் தான். அம்மா பேய் பிசாசன்லாம் சாதாரணமாக ஒருத்தனை பிடிக்கவே பிடிக்காதம்மா. பேயப்பா பேய் வந்து நம்மளை பார்த்து அரண்டு உருண்டு ஓடணும்னா இந்த மாதிரி டச் இருந்துன்னு வச்சுக்கலாம், அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. அதனால் எல்லாருக்கும் எல்லாமே செய்வினைங்கிறது நடக்க, செய்வினை அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் பண்ணுறான்னு நினச்சின்னா கெடுவான் கேடு அப்படிலாம் கிடையாது. என்ன தான் பண்ணினாலும் உங்களுடைய திரேகத்துக்கு அந்த அமோனிசியமான சக்திகள், இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம்லாம் உள்ளே புகுந்து உங்களை ஆட்டிவிக்கணும். நீங்கள் வீணு ஆகணுன்றது விதிப்பயன் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் யாருக்கோ சம்பந்தமே இல்லாத செஞ்சது கூட இவர்களை சாடும் நாடும். அப்போ ஒரு வினை பிறக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே, இப்ப நான் வீடு விற்கலான்ட்டு இருக்கிறேன், நான் இருக்கிற வீட அது கொஞ்சம் கேட்கணுங்க. அம்மா உங்க லக்னம் சொல்லுங்கம்மா. என்ன திருவோண நட்சத்திரம் மகர ராசி, எனக்கு வீடு விக்குமா? காலர் கூட உங்களுக்கு துண்டிப்பாயிடுச்சு, இருந்தாலும் அதை வச்சு மட்டும் நம்ம வீடு விக்குமா விக்காதா, வாங்க முடியுமா வாங்க முடியாதான்றத சொல்லிட முடியாது. அந்த ஜாதகத்திற்கு 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டு 4ஆம் இடத்திற்கு மாரகாதிபதியோ 6, 8 குற்றவியல் ஸ்தானங்கள் நடந்தாலோ அல்லது 4ஆம் இடத்திற்கு விரையாதிபதியினுடைய புத்தி நடந்தால் வீடு விற்குமா. ஆனால் விற்ற வீட்டை வச்சு அந்த காசை கொண்டு போய் பயனுள்ளதாக அதை வைத்து சுபிட்சமாக வாழ முடியணும்னா அந்த இடத்திற்கும் அந்த அமைப்பு இருந்தால் தான். அழைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே சார், லக்னம்? லக்னம் மீன லக்னம்ங்க. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு? அத மேரேஜ் விஷயம் கேட்கணும். திருமணம் குறித்து. ஓகே சார், பதற்கான விடைகள் கொடுப்பார் ஐயா, கேட்கலாம். ஐயா வணக்கம், யாருக்காக கேக்குறீங்க ஐயா? ஹலோ, ஹலோ சார், எனக்காக கேக்குறேன் சார். உங்களுக்காக இன்னைக்கு வயது என்ன உங்களுக்கு? 40. எப்ப உங்களுக்கு திருமணம் நடக்கும்? அதான உங்களுடைய கேள்வி ஐயா. பொதுவா 7ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கு பாத்தீங்களா, 40 வயசாகி உங்களுக்கு நடக்கல அப்படின்றது 7ஆம் இடத்துல அற்புதமா சொன்னீங்களே. 4 கிரகம் இருக்குது, 4 கிரகங்கள், ஒரு ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் சப்தம ஸ்தானத்தில் 7ஆம் பாவத்தில் அத்தனை கோள்கள் கலத்தர ஸ்தானத்தில், கலத்திர காரகனோ அல்லது கலத்திர ஸ்தானாதிபதியோ மிங்கிளாக இருந்தாலோ ஒரு ஆப்போசிட்டான பிளானட் இருந்தாலோ 40 வயது ஆகியும் உங்களுக்கு திருமணம் நடக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் அந்த 3வது இடம் தான் தேக போக சுகம்னா, அந்த 3வது இடத்திற்கு மாரகாதிபதி யாருன்னு கேட்டால் குருவும் சந்திரன் தான். அவன் பாருங்கள் 6ல் மறைந்து அவன் பூர நட்சத்திரத்தில் இருந்தாலும் மக நட்சத்திரத்தில் இருந்தாலும் உத்தரம் 1 இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கடுங்கோளால் தான், அந்த கொடுங்கோளால் தான் இன்னும் திருமணம் நடக்கலை.
இருப்பினும் உங்களுடைய தேகஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் சனியும், தேகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குருவும் அந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால திருமணத்திற்குண்டான நற்பலாபலங்கள் இந்த வருடம் கடைப்பகுதிக்குள்ள ஐப்பசி மாதத்திற்குள்ள அரங்கேற பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால் கட்டாயம் நான் சொல்வது நடக்கும். அழைத்திருக்க மிக்க நன்றியா சார். ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, இதெல்லாம் யாரை ஆட்டி படைக்கும் சார்? அதைத்தான் சொல்வதை போலம்மா, அப்போ சொன்னேன் இல்லைங்களாம்மா, அந்த மகர லக்னம் எல்லா லக்னத்துக்கும் அந்த பிராப்தன்றது இருக்கான்னா கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் அந்த பிராப்தம்ன்றது இருக்கவும் செய்யும். அது எப்படிப்பட்ட கிரக அமைப்பு அடைவுகள் இருந்தால் இவர்கள்லாம் அவங்களோட பேசக்கூடிய அமோனிசியமான சக்தியும் ஒருத்தருக்கு உருவங்கள் கண்ணுக்கு தெரியுமா? அதெல்லாம் எப்படிப்பட்ட பிளானட்டரி பொசிஷன் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அது எழுதியிருக்குமா? அதனால தான் இந்த மகர லக்னமாகட்டும் எந்த லக்னமாக இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு கன்னியா லக்னத்தை சொல்லலாமா? கன்னியா லக்னத்திற்கு மூன்றாவது இடம் தான் தேக போக சுகம்னா, அந்த மூன்றாம் இட செவ்வாய் பாருங்கள், அந்த ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்றது, இருதய சம்பந்தமான ஹார்ட் அந்த இடத்துல போய் உச்சம் ஆகுது. அதனோட ராகுவும் பீடிக்கப்பட்டு, ராகு ஏறி இருக்க நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துல இருக்குமா. அதே மாதிரி செவ்வாய்க்கு சுய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதே ஸ்தானத்தில் வீட்டிருந்து அந்த தேக சுகத்துக்கு ஆப்போசிட்டான பிளானட்டரி யார் அப்படின்னு கேட்டால் இந்த புதனும் சுக்கரனும் தான். நேரடியாக அந்த செவ்வாய் பார்க்குறது லெவன்த் பிளேஸில் இருந்து கேதுவோட கூடிடும். நிழல் கிரகம் இந்த மூணு கூடிய ராகுவோட செவ்வாய் கூடிடும். பதினொன்றில் கேது போய் உட்காந்துக்கும் கடகமனையில். கடகமனையில் புதனும் சுக்கரனும். இந்த சந்திரன் பாருங்கள், அந்த பெண்ணு பிறந்தது மேஷ ராசி நட்சத்திரத்தில், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணு. கரெக்டாக பாருங்கள், இந்த பெண்ணுக்கு சந்திர திசை என்ட்ரி ஆகுது பாருங்கள். அப்போது அமோனிசியமான சக்தி உள்ளே கூடி புகுந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, மூணு வருஷம் இல்லை, பத்து ஆண்டுகள் அந்த பேய் பிசாசுனுடைய அமைப்பிலேயே இருந்து வாடி வதங்கி சொந்த இல்லத்தை விட்டுட்டு இன்னைக்கு அத்தனை வீடு இருக்குமா, அந்த பெண்ணு வாடகை வீட்டில் சாதாரண இடத்துல குடிகொண்டு இருக்கிறாங்க. அந்த வீடு கூட சரியாக அமையலை. காரணம் என்னென்னா, அந்த பத்து ஆண்டுகளில் அவங்க அத்தனை துன்பத்தை அடைஞ்சாங்க. ஒரு துன்பம் அல்ல, ஒரு பேயினுடைய அமைப்பல்ல, மூன்று விதமான பேய், நான்கு விதமான, ஒவ்வொன்றும் ஓட்டுவாங்க மறுபடியும். ஏன்னா இந்த திரேகம் என்பது மூன்றாவது இடம். சுகத்தை அடைய அந்த பெண்ணு பிறக்கவே இல்லை, துன்பத்தை அடையவே பிறந்த பெண்ணு. இந்த மூன்றாம் இடத்துக்கு குற்றவியல் ஸ்தானன்றது ஆறாவது இடம். இந்த ஸ்தானாதிபதி இந்த செவ்வாயே விருச்சக மனைக்கு சொந்தக்காரனாக வருவார், அதே போன்று மேசமனைக்கு ஆறாம் இடம், அந்த மூணாவது இடத்துக்கு ஆறாவது இடம். இன்னொரு பாவி யாருன்னு கேட்டால், அந்த மூணாவது இடத்த கை வச்சோம்னா விருச்சக மனைக்கு அஷ்டம மாரகாதிபதியாக புதன் வருவார். லக்னத்துக்கு தான் லக்னாதிபதியும் பத்து கூட ஜீவனாதிபதியும் வருவார். இந்த செவ்வாய் புதன் நேரடியாக பார்க்கும்போது ஒரு டிப்ரெஷன், மனக்குழப்பம், நிம்மதி இல்லாத தன்மை உருவாக்கும். அதே மாதிரி இந்த மூன்றாவது இடத்துக்கு இன்னொரு பாவியார்னா அந்த சனியை சொல்லலாம். அந்த சனி பாருங்கள், நைன்த் பிளேஸில் இருந்து அமர்ந்த அந்த பெண்ணுடைய ஜாதகம் 1971 கடைப்பகுதியில் பிறந்த பெண்ணு. டைரெக்டாக இந்த செவ்வாய் சனி பாருங்கள் நேரடியாக முடிச்சிடமா, அந்த மூன்றாவது இடத்த பார்க்கும்போது அப்போது ஒரு மாரகாதிபதியும் மறுமாரக தேகாதிபதியும் அந்த புதன் சுக்கரன் செவ்வாய் நேரடியான பார்வை. சனி பாருங்கள் நேரடியாக அந்த மூன்றாவது இடத்த கை வச்சோம்னாவே அந்த சனி நேரடியாக அந்த மூன்றாவது இடத்த பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துலேருந்து. அப்போ இந்த ஆன்மா துன்பம் அடையிறதுக்கு தான் பிறந்த ஆன்மா ஒளி, இன்பம் அடையல்ல. அப்போ ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு யார் செய்திருந்தாலும் செய்யவில்லையாலும் இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமோனியம் விஷயமான அந்த சக்தி வந்து அவங்க குடிகொள்ளும். எப்போ ரிலீவ் ஆகுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சந்திர திசை பத்தாண்டுகள்மா கடந்த உடனே அப்படி ஒரு நாள் வருது செவ்வாய் என்ட்ரி ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகுது. அப்போது ஒரு பேய் பிசாசு பிடிக்கிறதா இருந்தாலும், பில்லி, சூன்யம், ஏவல்கள், காத்து, கருப்பு எதுவாக இருந்தாலும், அந்த ஜாதகத்தில் அந்த ஸ்தானபலம் அப்படி அமைந்திருந்தால் தான் பேய் பிசாசெல்லாம் பிடிக்கும், இல்லைனா எல்லாத்தையும் அணுகாது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சென்னையில் சந்திக்க வேண்டுமென்றால் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னை அதாவது நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம். கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதனை ஆட்டி படைப்பது அவனுடைய ஜனன கால ஜாதகமே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றி.